ஹலோ மிக பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க உங்க அஜய் பொற்கோ தமிழ் படங்கள் பண்ணியாச்சு மலையாளங்க படங்கள் பண்ணியாச்சு இங்கிலீஷ் படங்கள் கூட மூவி பண்ணியா ரிவ்யூ பண்ணியாச்சு சரி இந்த தெலுங்கு படத்தையும் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்துல ஒரு தெலுங்கு படம் பார்க்க போனா இருந்தாலும் அங்கங்க தெலுங்கு புரிஞ்சாலும் இங்கிலீஷ்ல சப்டைட்டில் இங்கிலீஷும் கொஞ்சம் வராதுதான் அதை அதெல்லாம் பார்த்து ஏதோ எனக்கு புரிஞ்சதை வச்சு உங்களுக்கு கதை சொல்ல போறேன் காமி படத்தோட ரிவியூட வந்திருக்கேன் இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா வித்யாதர் அதுக்கப்புறம் இந்த படத்துல விவேக் சிங் சாந்தினி சௌந்தரி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் விஷ்வந்த் இந்த படத்துக்கு மியூசிக் ஸ்வேகர் அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நரேஷ் குமரன் இவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க ஓகே எப்படியோ பார்த்து கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவருக்கு ஒரு வித்தியாசமான வியாதி இருக்குங்க எப்படி தான் இப்படிலாம் ஒரு கதை கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல வித்தியாசமான வியாதி அவர் வந்து மனித உயிரினங்கள் ஏதாவது அப்படி மனிதன் தொட்டுட்டான் அப்படின்னாலே அவனுக்கு உடம்பு ஃபுல்லாக ப்ளூ ஆகிடும் அவர் வந்து மயக்கடிச்சு ஊந்துடுறாரு இப்படி ஒரு வியாதி இதை பார்த்து அகோரிகள் அகோரிகளோட இவர் ட்ராவல் பண்ணுறாரு அந்த டைம்ல ஒரு அகோரி சொல்கிறாரு நீங்கள் போயிட்டு இமாலயாஸில் ஒரு காளான் இருக்குது மஷ்ரூம் மஷ்ரூம் தான் போனா பக்கத்து கடையில போனா கிடைக்கும் போது அப்புறம் அம்மா அப்படிங்க கேக்குறீங்களா இல்ல இல்ல அந்த காலான்னு ஒரு வித்தியாசமான காலான் அதை போய் எடுத்துட்டு வந்தா தான் நீ வந்து மறுபடியும் இயல்பான நிலைக்கு மாற முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கூட ஒரு ஒரு லேடி வாங்க நான் உங்களுக்கு வழி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இமாலயாக்கு இவங்க ரெண்டு பேரும் அந்த காலான தேடி போறாங்க அந்த லேடி என் கூட போறாங்கன்றதுக்கும் ஒரு கதை இருக்கு அதை கடைசியா சொல்றேன் நான் இல்ல படத்துல இவங்க ரெண்டு பேரும் போய் அந்த காலானை எடுத்தாங்களா இல்லையா இவர் மறுபடியும் இயல்பான நிலைக்கு மாறினாரா இல்லையா இதுதான் கதை இந்த கதைக்குள்ள அவருக்கு நடுவுல ஒரு அங்க அங்க கனவுகள்லாம் வருது ஏன் இந்த கனவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு கனவுல வந்து சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு எப்படின்னா ஒரு பெண்ணா பிறந்து ஆனா மாறிய ஒருத்தவங்கள திரும்ப பெண்ணா மாத்த முடியுமா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த கனவுகள் அவருக்கு வந்துகிட்டே இருக்கு இன்னொரு பக்கத்துல தேவதாசின்னு சொல்லக்கூடிய ஒரு தாய் அவங்க வந்து ஒரு குழந்தையோட இருக்காங்க அவங்க அவங்களோட கதையும் இவருக்கு சார்லா வந்து அந்த கதையும் வந்துகிட்டே இருக்கு இந்த ரெண்டுமே ஏன் கனவுல வந்துகிட்டே இருக்கு இவருக்கு அப்படின்ற குழப்பம் அவருக்கு இருக்கோ இல்லையோ நமக்கும் அதிகமா இருக்கு ஏங்க இந்த மாதிரி கனவு எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவுக்கும் இவரோட கதைக்கும் இந்த கிளைமேக்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் இதை எங்க கோக்குறாங்க எங்க கனெக்ட் ஆகுது இது தாங்க நிறைவான கதை இந்த படத்துல வந்து இந்த கதை வந்து வித்தியாசமான ஒரு கதை ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க அது அது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் இதை கனெக்ட் பண்ற விதம் அது இன்னொரு பிளஸ் பாயிண்ட் அதை விட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் அந்த அவங்க டிராவல் பண்ணும் போது அந்த கொடுக்குற மியூசிக் இது வந்து உண்மையால படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் இது எல்லாத்தையும் தாண்டி படத்துக்கு இதனால நான் போய் படம் பார்க்கலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சினிமோட்டோகிராஃபி அந்த இமாலயாஸ் அந்த பனி பிரதேசத்தை பார்க்கறதுக்காகவே கண்டிப்பா இதை போய் தியேட்டர்ல போய் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும் சினிமோட்டோகிராஃபியோட ஒர்க் வந்து அவ்வளோ அழகா அவ்வளோ நேர்த்தியா இருக்கு நீங்க கண்டிப்பா படம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரால இமாலயாஸ் எல்லாம் போக முடியலங்க அப்படின்னா இதை பார்த்தாலே நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை அல்ல அந்த மாதிரியான ஒரு சினிமோட்டோகிராஃபி ஒர்க் ஆஹ் இருக்கட்டும் கூட வந்த அந்த படத்தில் நடித்தவங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு மாதிரி நேர்த்தியாக அவங்களோட கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அதே மாதிரி எடிட்டிங் ஒரு சிங்கம் வர காட்சிங்க உண்மையாலே அவ்வளோ அருமையாக அந்த ஒர்க்கை பண்ணியிருக்காங்க விஷுவலாக அது வந்து ரியலாக ஒரு சிங்கத்தை நம்ம பார்த்தா என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருக்காங்க ரீசெண்டாகவும் நம்ம ஒரு தமிழ் படத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தோம் அது என்ன படம்லாம் வேணாம் ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லலாம் கேமராமேனும் சார் எங்கள் எடிட்டரும் பார்த்து அது என்ன படம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படம் நான் சொல்லுங்க இது வேற படம் ஓகே ஓவராலா இந்த படத்தை தேட்டர்ல போய் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படம் மியூசிக்காகவும் சினிமோட்டோகிராபிக்காகவும் கதைக்காகவும் படத்தை போய் பாத்துட்டு வந்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க தெலுங்குல நான் மிஸ் பண்ண விஷயங்கள் ஏமா இதெல்லாம் முக்கியமான விஷயமா இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டியா அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க அடுத்த வந்து சந்திரேன் டா பபாய் சொல்றதுங்க ஜெய்பர்க